ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ்ஓவர். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான் பார்க்க போறோம். அதாவது வழக்கமா சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் எப்படி இருக்கும், ஹீரோவுக்கு பவர் கிடைச்சி அதை வச்சு வில்லனை அட்டாக் பண்ணிதானே பார்த்துருந்துருப்போம். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அதாவது நம்ம ஹீரோவுக்கு என்ன பவர் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்போ யாரையாவது அடிக்கணும்னு நினைச்சானு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருளை ஏதாவது ஒன்னு இவன் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவனையே இவன் அடிக்க ஆரம்பிச்சுக்குவான். ஆனா அது இவனுக்கு அழிக்காம அந்த பொருள் யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. சுடுகாட்டுல ஒரு சமாதிக்கு பக்கத்துல நின்னு குடிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு கல்லறைய தோண்டி அதுக்குள்ள இருக்கிற எலும்பு கூட வெளியில எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கல்லறைய பத்தி சொல்லணும்னா அது மேல பாத்தீங்கன்னா நிறைய மந்திர குறியீடுகளா இருக்குது, ரொம்பவே வினோதமா இருக்குது. சோ இவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தோண்டி அதுக்குள்ள இருந்து ஒரு மண்டவோட மட்டும் வெளியில எடுக்கிறாரு. அப்படி எடுத்ததும் பாத்தீங்கன்னா இவர் அப்படியே மின்னல் தாக்கி அந்த இடமே அப்படியே ஒயிட் ஸ்மோக்கா வருது. அதுவும் இவரை பாத்தீங்கன்னா பறந்து போய் பொத்துன்னு ஒரு இடத்துல கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு டீனேஜ் பையனை காமிக்கிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்க வந்திருக்கான். இவன் பேரு கெல்லி, இவன் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. சோ இப்படி இந்த இடத்துல பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய கிரஷ் வராங்க. இவங்க பேரு டாமினிக், இவங்க தான் இந்த கதையோடைய ஹீரோயின். ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்க. சோ கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வெளியில போகலாம்னு வரும்போது நம்ம ஹீரோவை பாக்குறா. சோ ஆல்ரெடி தான் நம்ம ஹீரோவை தெரியும் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோவா அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து வெளியில வரான். அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில நின்ன ஒரு நாலு பேர் நம்ம ஹீரோவை வம்பிழுக்கிறாங்க. சோ ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஈட்டிங் டிசார்டர்னு ஒண்ணு இருக்கும், அதாவது கையில இருக்கிற பென்சில் பேப்பர்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சாப்பிடுவான். அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப மட்டும் இல்ல, இந்த நாலு பேர் எப்போதுமே நம்ம ஹீரோவை வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பயங்கரமா வம்பிழுத்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும் அதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த நாலு பேரையும் பயங்கரமா திட்டுறா. இதனால கோபமான அந்த நாலு பசங்களும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை தூக்கி பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின் குள்ள தலைகீழா தூக்கி போட்டுறாங்க. இத கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கடையோட ஓனரே வெளியில வந்து பயங்கரமா திட்டுறாரு. உடனே அந்த நாலு பசங்களும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ எப்போதும் போல ஸ்கூலுக்கு வரான். அந்த நாலு பசங்களும் அதே ஸ்கூல்ன்றதுனால ஹீரோவை டஸ்ட்பின் குள்ள தூக்கி போட்ட வீடியோவை இன்டர்நெட்ல போட்டு எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா ஓடி போயிடுறான். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெட் எல்க் அப்படின்ற ஒரு மந்திரவாதி மந்திர குறியீடுகள் குறிக்கப்பட்ட அந்த கல்லறைக்கு வந்து இதை யாரோ தோண்டி வெளியில எடுத்திருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறான். அப்புறமா அந்த கல்லறையில இருக்கிற சாம்பலை கையில எடுத்து முகத்துல தேய்ச்சிக்கிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரம் நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஈட்டிங் டிசார்டர் இருக்கிறதுனால பென்சில் ரப்பர்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு சாப்பிட்டு ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடனே அவனை செக் பண்ண டாக்டர் ஹீரோடைய அம்மாவை கூப்பிட்டு ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட போய் பாருங்க, அவங்களாலதான் இவனுடைய நோயை குணமாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச இந்த வெள்ளை கோட் போட்டால காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல நின்னுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுடைய எல்லா கஷ்டத்தையுமே நான் சரி பண்றேன், என் கிட்ட வாங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற எல்லாருமே யாரடா அது பைத்தியக்காரனா இருப்பானோ, ஏன் இப்படி வித்தியாசமா உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சுத்தி நின்னு இந்த ஆளையே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல நின்ன ஒரு லேடி இந்த ஆள் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப நாளாவே ஜாயின் பெயின் இருக்குது, என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல, இதை உங்களால சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே இந்த ஆளை பாத்தீங்கன்னா என்னால சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த லேடியோடைய கால் வழியா ஒரு வழியா சரி பண்ணி அவங்கள வாக்கிங் ஸ்டிக் இல்லாமலேயே நடக்க வச்சிடறாரு. இத பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்ப இந்த ஆள் சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது இங்க நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய அம்மாவும் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. உடனே இந்த ஆள் கிட்ட வந்து என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, அவனை சரி பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன்ற மாதிரி சொல்லவும் இந்த வெள்ளை கோட் போட்டவனும் அதுக்கு சரின்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா கார் எடுக்கிறதுக்காக போறாங்க. இங்க இப்படி நடந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதியும் பாத்துட்டு இருந்திருப்பான். உடனே வேகமா அந்த வெள்ளை கோட் போட்டவன் கிட்ட வந்து நான் உன்னுடைய சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே பழையபடியே அந்த கல்லறைக்குள்ளேயே வைக்க ஹெல்ப் பண்றேன், ஒழுங்கா என் கூட வந்துருன்ற
மாதிரி அந்த மந்திரவாதி சொல்றான். அதுக்கு முடியாதுன்னு அந்த ஆள் சொல்லவும் பயங்கர கோபத்துல அந்த மந்திரவாதி அவனை அடிக்க போக, ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மந்திரவாதி அந்த ஆளை அடிச்சா இந்த மந்திரவாதிக்கு தான் அந்த அடி விழுது. சோ இதுல இருந்து இந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்களை யார் அடிச்சாலுமே அடிச்சவங்களுக்கு தான் வலிக்கும்ன்றது நல்லாவே தெரியுது. உடனே அந்த மந்திரவாதி, நீ அந்த கல்லறையில இருந்து எடுத்துக்கிட்ட பவர்ஸ் எல்லாமே நல்லதுல போய் முடியாது, உன்னுடைய உயிருக்கே ஆபத்த முடியும் அப்படின்னு எவ்வளவோ வான் பண்றான். ஆனா அவன் சொல்ற எதையுமே காதல வாங்காம அந்த கோட் போட்டவன் ஹீரோடைய வீட்டுக்கு கிளம்பிடுறான். சோ ஹீரோடைய வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். அப்படி இந்த ஆளு நம்ம ஹீரோவை தொடவும் பாத்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமா சாக்கு அடிக்குது. உடனே ஹால்ல இருந்து பாத்ரூமுக்கு வந்து நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் கொக்கைன்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து எப்படி நமக்கு சாக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோவை தொட, இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சாக்கு அடிச்சிருது. அவருடைய வாயில இருந்த சிகரெட் ஹீரோடைய மேல விழுந்து இவனுக்கு பாத்தீங்கன்னா அது நல்லா காயம் ஏற்படுது. ஆனா அந்த வெள்ள கோட் போட்ட ஆளுக்கு பயங்கரமா சாக்கு அடிச்சிருக்கும்ல, அதனால அவரு வழியில கத்திக்கிட்டே கீழே மயங்கி விழுந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. இவர் இப்படி இறந்து போகவும் ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அவனுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பவர் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றான். அது போக இவர் இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாரு இல்லையா, அதனால போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே போலீஸ் இவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஆளுடைய டெட் பாடி எடுத்துக்கிட்டு ஹீரோடைய அம்மா கிட்டையும் போன் நம்பர் தாங்க, எங்களுக்கு டவுட் வந்தா நாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. சோ வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ அவன் மேல இருந்த காயம் எல்லாம் சீக்கிரமே சரியாகி சிகரெட் விழுந்த தடமே இல்லாம இருக்கிறத பாக்குறான். சோ ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இதே மாதிரி நாட்கள் போக போக ஹீரோவுக்கு என்ன அடிபட்டாலுமே உடனே அது சீக்கிரமாவே சரியாகுது. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோ ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது எப்போதுமே நம்ம ஹீரோவா வம்பிழுக்கிற குரூப்ல ரீடுன்ற பையன் வேணுக்குனே வந்து நம்ம ஹீரோடைய வயிற்றுலயே குத்துறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் இப்ப சூப்பர் பவர் இருக்குது இல்லையா, அதனால இவனுக்கு அடி விழாம அந்த ரீடுக்கு தான் அடி விழுது. சோ நம்ம ஹீரோ தான் என்னமோ பண்ணிட்டான்னு கோபப்பட்டு மறுபடியும் பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து நம்ம ஹீரோடைய தலையிலேயே பயங்கரமா அடிக்கிறான். இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த அடி இவனுக்கு விழுந்து வழியில கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கோட் போட்ட ஆளுக்கு கிடைச்ச எல்லா பவருமே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டுன்றது தெரியுது. சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அது போக அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே ஒரு பீசா கடையில வேலையும் கிடைச்சிருக்கும். சோ அத ரொம்பவே சந்தோஷமா அவனுடைய அம்மா கிட்ட போய் சொல்றான். இப்படி இருக்க அன்னைக்கு ஈவினிங் ஹீரோடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீடும் அவனுடைய அப்பாவும் வராங்க. ரீடோடைய அப்பா ஹீரோடைய அம்மாவை பார்த்து, உங்க பையன் என் பையனை பயங்கரமா அடிச்சிருக்கிறான், எனக்கே இது ஷாக்கிங்கா தான் இருக்குது, எப்போதுமே உங்க பையன் தானே அடி வாங்குவான், இன்னைக்கு எப்படி என்னுடைய பையனை அடிச்சான் அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோடைய அம்மா பயங்கரமா திட்டிட்டு கதவை சாத்திடுறாங்க. சோ அங்க இருந்து ரீடும் அவனுடைய அப்பாவும் கிளம்பவும் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா அவனுக்கு கிடைச்ச சூப்பர் பவர்ஸை பத்தி அவனுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறான். அவங்களுக்கு இதை கேட்டதும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. சோ ஹீரோவை அடிச்சு பாக்குறாங்க. அப்ப அது அவங்களுக்கே திரும்புது. இதனால பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரம் ஹீரோ கிட்ட இந்த பவர்ஸ் எப்போதுமே வெளி உலகத்தோடைய கவனத்துக்கு போகவே கூடாதுன்ற மாதிரி அட்வைஸும் பண்றாங்க. இது அப்படியே முடிஞ்சு அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். அப்போ ஹீரோவை ஒருத்தன் கிக் பண்ணவும் அந்த கிக் பாத்தீங்கன்னா அவனுக்கே ரிட்டர்ன் ஆகுது. இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும் போது ரீடோடைய பிரதர் நெல்சன் வந்து ஹீரோயினை திடீர்னு தூக்கி அவகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபம் வந்துருது. உடனே நெல்சன் கூட சண்டைக்கு போறான். ஆனா அங்க இருக்கிற இந்த நெல்சனோடைய அப்பா வந்து சண்டையை தடுத்து இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாரு. சோ இப்படி இருக்க நெல்சன் பிராட் ரீடுனு எல்லாரும் கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். சோ ஹீரோவை பார்த்ததுமே இவனை நம்ம காரை வச்சு இடிச்சிடலாம், நம்ம மேல இருக்கிற பயம் இவனுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, சோ இவனுக்கு சரியான பாடம் புகுத்தலாம்னு சொல்லிட்டு வேகமா காரை ஓட்டிட்டு வந்து ஹீரோ மேல இடிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தடுமாறி கீழே விழாம சைக்கிள் ஓட்டிட்டே போயிட்டு இருக்கிறான். சோ டென்ஷன் ஆன பிராட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா காரை ஓட்டுறான். இதனால காரையும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் மீறி வேகமா போகுது. சோ வந்த வேகத்துல நம்ம ஹீரோவை இடிச்சு அவன் மேலேயே பாத்தீங்கன்னா அந்த கார் ஏறிடுது. ஆனா பார்த்தா கார்ல இருந்து புகையா வருது. புகையெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த டயர் கடியில இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அவனுக்கு பதிலா கார் ஓட்டிட்டு வந்து அந்த பிராடோடைய தலை நசுங்கி ரத்த வெள்ளத்துல அந்த ஸ்டீரிங் மேல கிடக்குறான். சோ இதை பார்த்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. பிராட் இப்படி இறந்து கிடக்குறத பார்த்து பயங்கரமா பயந்து போறாங்க. சோ இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட அவனுடைய பவர்ஸ் பத்தி சொல்லி எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். அதே நேரம் போலீஸ் கிட்ட அந்த பிராண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோ தான் ரோடுக்கு நடுவுல பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான், அதனாலதான் காரும் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு போய் சொல்றாங்க. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு ஹீரோ மேல தப்பு இல்ல, வேற என்னமோ தான் நடந்திருக்குன்ற மாதிரி கெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணாம விட்டுறாங்க. அதே நேரம் அந்த வெள்ள கோட் போட்டவன் இறந்து போயிட்டான்றது இந்த மந்திரவாதிக்கு தெரியுது. சோ அந்த ஆளுடைய சமாதிக்கு வந்து அங்க இருக்கிற மண்ணை எடுத்து பாக்குறான். சோ இதை வச்சு இந்த ஆள் இறந்து போகும்போது அவனுடைய பவர்ஸ் எல்லாமே வேற எங்கேயோ போயிருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறான். அதுவும் ஹீரோ மேல கார் ஏறியும் அவன் செத்து போகாம உயிர் பொழைச்சிருக்கான்ற விஷயமும் இந்த மந்திரவாதிக்கு பாத்தீங்கன்னா தெரிய வருது. உடனே
ஹீரோவை பார்த்து பேசலான்ற மாதிரி ஹீரோ வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து ஹீரோவை பார்க்குறான். திடீர்னு இந்த மந்திரவாதி வந்து விசாரிக்கவும் பயந்து போன நம்ம ஹீரோ, இந்த வெள்ளை கோட் போட்டவன் எங்கள் வீட்டுக்கு வந்தான், அவன் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே இந்த மந்திரவாதி கிட்ட சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்ம ஹீரோ நிம்மதியாக அவனுடைய லைஃபை ஹீரோயின் கூட வாழ்றத பார்த்து அந்த மோசமான பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்குது. அதனால இந்த பிராண்டோடைய இறப்புக்கு நம்ம ஹீரோவை பழி வாங்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் ஹீரோவுடைய வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டை வச்சு செஞ்ச ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் இருக்கும். அதனால அவனுடைய வீடை நம்ம நாசம் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஹீரோடைய அம்மா எப்போவாவது வெளியில் போவாங்களா, அந்த டைமில் நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னுடைய வேலைக்கு நான் லீவ் போட்டுட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் கார் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போய் மருந்த வாங்க நம்ம ஹீரோ கிளம்புறான். இதை தூரத்தில் இருந்த பார்த்த பசங்க குரூப் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோடைய அம்மா தான் வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கண்டெய்னரை கொக்கி போட்டு இவங்க கொண்டு வந்த ட்ரக்கில் மாட்டி அப்படியே ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் ஹீரோடைய அம்மா தூங்கிட்டு இருக்கவும் திடீர்னு அவங்களுடைய வீடு பேலன்ஸ் இல்லாமல் நகருது. வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கதவு லாக் ஆகி இருக்குது. அதனால ஹீரோடைய அம்மா வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து வீட்டில் கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த கொக்கியை கலட்டாமல் இந்த பசங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன்லேயே கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கை எடுத்துக்கிட்டு இந்த பசங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து பதறி போய் வீட்டுக்குள்ள ஓடுறான். ஆனால் ஹீரோ வர்றதுக்கு லேட் ஆனதுனாலயே இவனுடைய அம்மா தீல எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. ஸோ இது நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா பாதிக்குது, பேய் அறைஞ்ச மாதிரியே இருக்கிறான். ஸோ ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த போலீஸ் ஆபீசர் இவன் தங்குறதுக்கு ஒரு புது இடம் கிடைக்கிற வர இந்த ஹாஸ்பிட்டல்லையே அவன் இருக்கட்டும்ன்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்படி இருக்க இந்த போலீஸ் ஆபீசரை அந்த மந்திரவாதி மீட் பண்ணி பேசுறான். அதாவது இந்த ஆபீசரும் மந்திரவாதியும் ஒரே ஊருன்றதுனால இவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறாரு. அப்போ ஹீரோவுக்கு இருக்கிற பவர் பத்தி அந்த மந்திரவாதி சொல்லவும், இந்த காலத்துல போய் இன்னும் சூப்பர் பவர்ஸ் மேஜிக்னு பேசிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் நம்ம கொள்ளுத்தாத்தா காலத்திலேயே அழிஞ்சு போயிட்டு, ஸோ ஏதாவது பேசணும்னு பேசாதீங்கன்னு சொல்லவும், ஓ அப்படியா, ஒரு நாள் என்னுடைய ஹெல்ப் உனக்கு தேவைப்படும், அந்த டைம்ல நீ என்ன கான்டாக்ட் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு ஃபியூனரல் நடக்குது. ஸோ ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறான். ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போய் ஆறுதல் சொல்றா. உடனே நான் இனிமேல் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த டவுனை விட்டு வேற இடத்துக்கு போக போறேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் தான் இவனை சமாதானப்படுத்தி நீ இங்கேயே தான் இருக்கணும், பிளீஸ் இங்க இருந்து எங்கேயுமே போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த வெள்ளக்கோட் போட்ட ஆளுடைய சமாதிக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு வீடு எடுத்து சாப்பிடுறான். அதை சாப்பிட்டதுமே ஹீரோ பயங்கரமா வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த வீடு வந்து இவனுக்கு சுத்தமா செட் ஆகாது போல. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டான சாரான்னு ஒரு பொண்ணு மறைஞ்சிருந்து கவனிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா போலீஸ் ஆபீசர் ஹீரோவா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இவனுடைய வீட்டுல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கண்டெய்னரை யாரோ டேமேஜ் பண்ணி இழ வச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இதை கேட்டதுமே இவனுக்கு கண்டிப்பா இது தானா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, அந்த பசங்களுடைய கேங் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கும்னு கெஸ் பண்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கொலையை பண்ணிட்டு ரீடு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ஜாலியா பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்காக ஒரு ஆத்துல போய் குளிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆபீசரும் இன்னொரு கார்ல வரவும் இவங்க சும்மா இல்லாம நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அதனால யாருக்குமே தெரியாம ரன்னிங்லயே கார்ல இருந்து வெளியில குதிச்சிடறான். அப்புறமா அந்த பசங்க கேங் எல்லாருமே குளிக்கிறதுக்காக ஒரு ஒருத்தரா தண்ணிக்குள்ள போறத நம்ம ஹீரோ மறைஞ்சு நின்னு பாக்குறான். அப்போ டக்கர்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ள போகவும் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இந்த டக்கருடைய சேட் எடுத்து அதுல ஒரு துணிய வாயில போட்டு சாப்பிடுறான். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவனுடைய கழுத்தை அவனே நெரிக்கிறான். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற டக்கர் உள்ள மூழ்கி மூச்சு விட முடியாம அந்த இடத்துல செத்து போறான். அதாவது இவனுடைய ட்ரெஸ்ஸை தானே நம்ம ஹீரோ வாய்க்குல போட்டு சாப்பிட்டான். அதனால நம்ம ஹீரோ அவன் எதுவும் பண்ணாலுமே இந்த டக்கருக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. இப்ப அவன் செத்து போயிட்டான் இல்லையா, இதை பார்த்த இந்த ரீடும் நெல்சனும் அரண்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு நான் தான் அவனை என்னுடைய சூப்பர் பவரை வச்சு கொலை பண்ணேன், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நக்கலா சொல்றான். உடனே ஹீரோவை பார்த்து பயந்து ரீடு அங்கிருந்து ஓடி போகும்போது ஹீரோ என்ன பண்றான்னா நெல்சனுடைய சேட்டை கையில எடுக்கவும் ஓடி போன ரீட் கரெக்டா போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோவால நெல்சனா கொலை பண்ண முடியாம போகுது. ஸோ தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்போ இங்க வந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ தான் அவனுடைய பவரை வச்சு இவனை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லவும் இதை நம்பாத அந்த போலீஸ் ஆபீசரும் நீங்களே உங்களுடைய ஃப்ரெண்டை கொண்டுட்டு அவன் மேல பழி போட பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே
சீனும் கட் ஆகுது. இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாரும் இருக்காங்க. அப்ப அங்க வர்ற நம்ம ஹீரோ வேணுக்கும்னு இந்த டக்கரோடைய ஃப்ரெண்ட் டோனியை வம்புக்கு இழுக்கிறான். சோ ஹீரோடைய மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோனி வாயாலேயே அவங்க தான் ஹீரோடைய அம்மாவை கொலை பண்ணாங்கன்றத ஒத்துக்க வைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட நெல்சன் டோனியை தடுக்க, ஆனா ஹீரோ இன்னுமே அவனை கோவப்படுத்தணும்ன்றதுக்காக டோனியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சாராவை கிண்டல் பண்ணவும் டென்ஷன் ஆன இந்த டோனியை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஆசிட் எடுத்து ஹீரோடைய முகத்துல வீசுறான். ஆனா அந்த ஆசிட் ஊத்துனதுனால ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகாம இந்த டோனியோடைய முகம் பாத்தீங்கன்னா எரிஞ்சு போகுது. வழியில பயங்கரமா அலறிக்கிட்டே கீழே விழுந்து ஒரு கட்டத்துல அவனும் பாத்தீங்கன்னா இறந்து போறான். இத பார்த்து கோவத்துல சாரா நம்ம ஹீரோவை அடிக்கவும் அந்த அடியும் பாத்தீங்கன்னா சாராவுக்கே திரும்புது. அதே நேரம் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு வராங்க. ஹீரோ என்ன பண்ணிடுறானா, உடனே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இதனால அந்த போலீஸ் ஆபீசருக்கு நம்ம ஹீரோ தான் தப்பு பண்றான்றது தெரிய வருது. அதனால ஹீரோ கிடைக்கிறவரை அந்த ஸ்கூலுக்கு லீவ் விட சொல்லி போலீஸ் ஆபீசர் சொல்லிடுறாரு. சோ இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு நெல்சனோடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாரா பொண்ணு வரா. வந்து இவன் கிட்ட இந்த மாதிரி ஹீரோவுக்கு வீடு சாப்பிட்டா ஒத்துக்காது, நான் அன்னைக்கு பார்த்தேன் அவன் அந்த வீடை சாப்பிட்டு அவனுடைய உடம்பே சரியில்லாம போயிருச்சு, சோ அதை வச்சுதான் நம்ம அவனை பழி வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றா. உடனே நெல்சனும் பாத்தீங்கன்னா அந்த வீடு எடுக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் ஆபீசரை பாத்தீங்கன்னா மந்திரவாதியை பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. உடனே அந்த மந்திரவாதி என்ன பண்றாருன்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுக்கு நம்ம அந்த வெள்ளக்கோட் போட்ட ஆளுடைய சமாதியை தோண்டி வெளியில எடுக்கணும் அப்படின்னு அந்த சமாதியை தோண்டி வெளியில எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நெல்சனையும் ரீடையும் ஃபுட்பால் பிராக்டிஸ்க்காக அவங்க அப்பா கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸ் ஆபீசரும் கிரவுண்டுக்கு வரவும் நெல்சனுடைய ட்ரக்ல அந்த கண்டெய்னரை கொக்கி போட்டு இழுத்ததுக்கான ப்ரூஃபை பார்த்து இந்த நெல்சனையும் ரீடையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பதில் சொல்லாம சமாளிச்சுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். சோ ஹீரோடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ட்ரில் மிஷின் இருக்குது, அது கூடவே நெல்சனுடைய சர்ட்ல இருந்து ஒரு பீஸும் இருக்குது. சோ அந்த துணியை வாய்க்குல போட்டு சாப்பிடவும் நெல்சன் உடனே அந்த வீட் ஜூஸ ஒரு சிலிண்டர் ஃபுல்லாவே அடைச்சு வச்சிருக்கிறத கையில எடுக்கிறான். அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய காலையே ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இதனால பாதிப்பு யாருக்கு, அந்த நெல்சனுக்கு தானே. சோ அந்த நெல்சனுடைய காலில் பாத்தீங்கன்னா ரத்தமா வர ஆரம்பிக்குது. கீழே விழுந்து வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். நீ தானடா என்னுடைய அம்மாவை கொலை பண்ண, உண்மையை சொல்லு, சொல்ற வர நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலையும் ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வரவும் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி அந்த ட்ரில் அப்படியே ஸ்டாப் பண்றா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த நெல்சன் என்ன பண்ணிடுறானா, அந்த வீட் ஜூஸ நம்ம ஹீரோ மேல ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அது மேல பட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து சாக்ல இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து நெல்சனுடைய அப்பா கண்ணை பிடுங்கி நம்ம ஹீரோவை ஷூட் பண்றாரு. ஆனா தான் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகாது இல்ல. பதிலுக்கு இந்த நெல்சனும் அவனுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா கன் ஷாட்ல இறந்து போறாங்க. சோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, ஹீரோ கிட்ட பேசி புரிய வச்சு அவனுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே திரும்பி கொடுக்க சொல்றா. சோ ஹீரோவும் சரி நான் உனக்காக பண்றேன்னு சொல்லி வர வழி இல்லாம அதுக்கும் சம்மதிக்கிறான். உடனே அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இவங்களை கூட்டிக்கிட்டு அந்த மந்திரவாதி கிட்ட வராரு. சோ அவரையும் பாத்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த சுடுகாட்டுல வச்சு ஏதோ ஒரு நிறைய பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு சப்போர்ட்டா ஹீரோயின் அவன் கூடவே இருக்கிறா. இப்ப மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறான், அதுவும் பயங்கர வீக் ஆக ஆரம்பிக்கிறான். இத பார்த்தா நம்ம ஹீரோயின் மந்திரத்தை உடனே நிறுத்துங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோயின் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் ஆபீசர் வந்து எல்லாத்தையுமே நிறுத்தி மரியாதையா சரண்டர் ஆகிருங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயினும் இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபடுறது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வீக்கா தானே இருந்தான், அதனால அவனும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறான். இருந்தாலும் அவன் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் இறந்த கோவத்துல அங்க இருந்த வெள்ளக்கோட் போட்டவனுடைய அழுகி போன உடம்ப சாப்பிட்டுட்டு அப்படியே ஹீரோவும் பாத்தீங்கன்னா இறந்து போறான். இப்ப ஹீரோடைய பாடியையும் ஹீரோயினுடைய பாடியையும் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போறாங்க. சோ அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இறந்து போன நம்ம ஹீரோயின் திடீர்னு கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோடைய எல்லா பவரும் ஹீரோயினுக்கு வர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு இல்ல, எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ இனிமே நீங்க மிஸ்டர் ராய்ஸ் அவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ராய்ஸ் அவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.